எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு சிக்மாஸ் பிளே இன் ஆர்கனைசேஷன், போத் சிக்மா மேல்ஸ் அண்ட் சிக்மா ஃபீமேல்ஸ். ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனில் எங்களோட மூலம் எப்படி இருந்துகிட்டு இருக்கும். மற்ற நார்மல் பீப்புளை கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்மா மேலோ சிக்மா ஃபீமேலோ ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படி ஒரு வைல்டான சக்ஸஸ் அடையிறாங்க. நம்மகிட்ட கார்டு இருந்தால் எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தால் பிடிங்கிடுவானுங்க, படிப்பை மட்டும் உங்ககிட்ட எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் படத்தில் தனுஷ் சார் சொல்லுவார். இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்ட இருக்கிற நாலேஜாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டிடியூட் கேரக்டராக இருக்கலாம், உங்களுடைய நல்ல ஒழுக்கமாக இருக்கலாம், இதெல்லாம் உங்ககிட்ட வந்து யாருமே திருட முடியாது. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை திருடிடலாம், உங்ககிட்ட இருக்கிற பொருள் உங்களை விட்டு போயிடலாம், இல்லை உங்ககிட்ட இருக்கிற முக்கியமான விஷயங்கள் கூட, அசையிற அசையா விஷயம் கூட உங்களை விட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற உங்களுடைய நாலேஜாக இருக்கலாம், ஸ்கில்லாக இருக்கலாம், உங்களுடைய இன்டெலெக்சுவல் பவராக இருக்கலாம், உங்களுடைய ஒழுக்கமாக இருக்கலாம், உங்களுடைய திங்கிங்காக இருக்கலாம், ஃபீலிங்காக இருக்கலாம், நிச்சயமாக யாராலையுமே திருடவும் முடியாது, உங்களுடைய அடையாளத்தை யாராலுமே எடுத்துக்கவும் முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பயங்கரமான சிக்கலை மாட்டிருப்பீங்க, அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒழுக்கமே உங்களை காப்பாற்றிடும், உங்கள் பணம் கூட உங்களை கைவிட்டுடலாம், ஆனால் உங்களோட மனசு உங்கள் ஒழுக்கம் கூட உங்களை ஒரு இடத்துல காப்பாற்றி விட்டுடும். அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து நிச்சயமாக உங்ககிட்டருந்து போகவே போகாது, யாராலையுமே திருட முடியாது. ஸோ இந்த விஷயங்களை ரொம்ப ப்ராப்பராக சிக்மா மேலும் சிக்மா ஃபீமேல்ஸும் ரொம்ப காஷியஸாக அவங்களுடைய சொத்தாக இதை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கழுகுன்னு எடுத்துக்கோங்களேன், கழுகில் உங்களுக்கு பிடிச்ச பறவை எது வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு மரத்தோட கிளையில் வந்து அந்த பறவை உட்காரும் போது என்றைக்குமே அந்த மரத்தோட கிளையை நம்பி உட்காராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பறவையோட ரெக்கையை நம்பி தான் உட்காரும், ஏன்னா கிளை எப்போ வேணால் உடஞ்சி போயிடும். அந்த பறவையோட ரெக்கையில் இருக்கிற பவர் வந்து அந்த கிளைக்கு இருக்காது. அப்போ அந்த கிளை உடையும் போது அந்த பறவை வந்து பறந்து போயிட்டே இருக்கும், அந்த கழுகு வேற ஒரு மரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் வந்து சிக்மா பீப்புள், சிக்மா மேலும் சிக்மா ஃபீமேலும் இந்த மாதிரி தான் அவங்களுடைய ரெக்கையை நம்பி தான் ஒரு இடத்துக்கு போவாங்க, அவங்களுடைய ரெக்கையை நம்பி தான் ஒரு ஆர்கனைசேஷனில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய விங்ஸை நம்பி தான் வந்து எந்த இடமா இருந்தாலுமே கூட சரி அந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆவாங்க. அது என்னப்பா அவங்களோட விங்ஸ் விங்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன், அவங்களோட ரெக்கை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக சிக்மா மேலோ சிக்மா ஃபீமேலோ அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். அவங்களோட இன்டெலெக்சுவல் பவராக இருக்கலாம், அவங்களுடைய கெரியராக இருக்கலாம், இல்லை அவங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எங்கே எப்படி பேசணும், எங்கே எப்படி பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எவ்வளோ பேசணும், எவ்வளோ பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு இடத்துக்கு போனாலுமே கூட சரி அந்த இடத்துல நம்மளுக்கு சேஃப்டி இருக்கா, அந்த இடத்துல பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஆற்றல் இருக்காங்கன்னு நம்பி போக மாட்டாங்க, அவங்க மேலே நம்பி போவாங்க, அவங்க மேலே நம்பிக்கை தான் அந்த இடத்துக்கு போவாங்க. ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து எப்போ மூடுவாங்கன்னு தெரியாது, எப்போ ஒரு எம்ப்ளாயை ஃபயர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்னப்பா நெகட்டிவாக பேச அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் நெகட்டிவாக பேசல, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அங்கே இருக்குது, இந்த மாதிரியான வாய்ப்புகளும் நடக்கும், எப்போ வேணால் எதுவும் நடக்கலாம். அப்போது ஒரு ஆள் வந்து ஒரு பர்சன் வந்து அவனுடைய திறமையை நம்பி ஒரு இடத்துல உட்காரும் போது மட்டும்தான் அவனால் வந்து ரொம்ப நாளைக்கு சர்வைவ் பண்ண முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெளிவாக புரிஞ்சிருக்கிறதுனால சிக்மா மேலாக இருக்கலாம் சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களுடைய மூவ்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் எங்களோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூனிக் பெர்ஸ்பெக்டிவும் ஒரு க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸும் ப்ராப்ளத்துக்கு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம் சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட் திங்கர்ஸாக இருந்துட்டு இருப்பாங்க. ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் தான் பார்த்து தேவை, இண்டிபெண்டாக திங்க் பண்ணுற ஆட்கள் தான் தேவைன்னு சொல்லிட்டு அதிகமான பேர் வந்து இவங்க பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. இங்கே இண்டிபெண்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சுய சிந்தனை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கூட சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே கூட சரி, அவங்க சொல்லிட்டாங்க நான் பண்ணிட்டேன், அவங்க சொன்னாங்க அதனால தான் இப்படி போச்சு, பின்னாடி இருக்கவங்க சொன்னாங்க இதனால தான் இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு மற்றவங்களை கை காட்டுறதா இருக்கலாம், மற்றவங்களை காரணம் சொல்றதா இருக்கலாம், இந்த விஷயம் உங்ககிட்ட நடக்கவே நடக்காது. இண்டிபெண்டாக நான் தான் பண்ணேன், எனக்கு தோணுச்சு, இது என்னுடைய பிளான், என்னுடைய ஐடியா, அது சக்ஸஸாக இருக்கலாம் ஃபெயிலியராக இருக்கலாம், என்னுடைய சுய சிந்தனையில தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயம் என்றைக்குமே சிக்மா பீப்புள்ஸ் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த இண்டிபெண்ட் திங்கிங் அந்த ஃபீலிங் வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ஹை வேல்யூ மென்னாக இருக்கலாம், ஹை வேல்யூ உமனாக இருக்கலாம், இவங்க கிட்டலாம் எப்படி இருக்கும், எப்படி இதெல்லாம் வந்து அவங்க வளர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் அழகாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம், உங்களோட வீக்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். நான் வந்து எந்த இடத்துல வந்து சந்தோஷமாக இருப்பேன், எந்த இடத்துல எனக்கு வருத்தம் அதிகமாகும், எதுக்கு நான் ஆசைப்படுவேன், எதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன், எங்கே நான் சுவிட்ச் போடுவேன், எங்கே நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன், எந்த விஷயம் என்னை சந்தோஷப்படுத்தும், எந்த விஷயம் என்னை வந்து டவுன் பண்ணுன்னு சொல்லப்படுற உங்களை பற்றின கிளியரான ஐடென்டிட்டி உங்ககிட்ட இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். இந்த விஷயம் வந்து சிக்மா பீப்புள்கிட்ட இருக்கிறோம். ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம் சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, அவங்களுக்கு எது செட் ஆகும் எது செட் ஆகாதுன்னு கிளியராக தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இண்டிபெண்ட் திங்கர்ஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க.
இந்த சுய சிந்தனை, இந்த இண்டிபெண்ட் திங்கராக இருக்கலாம், செல்ஃபாக ஒரு விஷயத்தை பார்க்கறதா இருக்கலாம், உனக்கு என்ன தோணுது, உனக்கு அது கரெக்டாக இருக்குமா பண்ணு அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒரு யூனிக்கான பெர்ஸ்பெக்டிவ், வேற ஒரு ஆங்கிள் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இங்கே பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டில் மட்டும் இருக்காது, ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு வார் கிரவுண்ட் மாதிரி தான். அந்த வார் கிரவுண்டில் வந்து என்ன எப்போ நடக்கும் யாருக்குமே தெரியாது. இங்கே ஈகோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும், பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கும், யார் யாரோனா பேக் ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒருத்தவங்க போய் சர்வே பண்ணுறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பொண்ணு போய் அங்கே சர்வே பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செய்யறதோட சர்வை பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு டாஸ்க். இங்கே இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க சர்வை பண்ணணும்னா அவங்க செல்ஃபாக இருக்கணும், அவங்களுடைய இண்டிபெண்ட் திங்கிங்கோட இருந்துட்டு இருக்கணும், அப்போ தான் அவனால் நிறைய சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறவங்க தான் அந்த சிக்மா பீப்பிள். ரெண்டாவது விஷயம் எப்படி மூவ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஆர்கனைசேஷன் ஒன் ஆஃப் த வைட்டல் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் நம்ம டக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம், என்னப்பா எல்லாருமே எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்கூல் டைமில் ஒரு மாதிரி இருந்திருப்போம், காலேஜ் டைமில் ஒரு மாதிரி இருந்திருப்போம், ஆர்கனைசேஷனுக்குள்ள போகும்போது நம்மளுடைய தாட்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் சில பேர் வந்து ஸ்கூலில் எப்படி இருந்தாங்களோ, காலேஜில் எப்படி இருந்தாங்களோ, வீட்டில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஆர்கனைசேஷன் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை சிக்மா பீப்பிள் பண்ண மாட்டாங்க. ஒரு சிக்மா மென்னாக இருக்கலாம், சிக்மா உமனாக இருக்கலாம், அவங்க வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை தங்களே மாத்திக்கிற அந்த டேலண்ட் அவங்ககிட்ட அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக சர்வே பண்ணுவாங்க. அவங்களுடைய மூவ்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும் ஆர்கனைசேஷன்ஸ்லாம். இந்த இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நம்மளோட காம்படிட்டர்ஸாக மாறிட்டு இருக்காங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே நம்மளோட போட்டியாளர்களாக மாறி நம்ம கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட நண்பர் யார், உங்களோட போட்டியாளர் யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். பொதுவாக சிக்மா பீப்புளாக இருக்கலாம், சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், யாருமே போட்டியாக அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட போட்டியாளருக்கு அவங்கள யார் போட்டியாக நினைக்கிறாங்களோ அவங்கள தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளை ஒருத்தர் போட்டியாக நினைக்கிறாங்க அப்படின்றத தாண்டி நம்மக்கு நம்ம தான் போட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலிமா இவங்களுடைய குரோத்தை வேற அளவில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லாரையுமே நண்பர்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஆர்கனைசேஷன் இருக்கிறவங்க வந்து கொலீக்ஸ் கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு அழகாக தெரிஞ்சுகிட்டே இருக்கும். சில பேர் எல்லாருமே பழகிறவங்க எல்லாரையுமே நண்பர்கள், பேசுகிற எல்லாருமே நண்பர்கள், நம்ம கூட சுற்றுற எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் ஒரு பர்சனை வீக்காக்கி விட்டுடும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் சிக்மா பீப்புளுக்கு அதிகமாக தெரியும். ஒரு ஹை வேல்யூ மென்னோ ஒரு ஹை வேல்யூ மனோ வந்து பார்க்குற எல்லாருமே நண்பர்கள்னு சொல்ல மாட்டாங்க. நண்பர்கள்னால் அவங்களுக்கும் தனியாக ஒரு தகுதி இருந்துட்டு இருக்கும். எனக்கு ஒரு நண்பனின்று அமைவதற்கு தனிப்பட்ட தகுதிகள் எதுவும் இல்லை, எனக்கு ஒரு எதிரியாக இருப்பதற்கு உனக்கு ஒரு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ஆக்சுவலாக. ஆனால் சிக்மாவை பொறுத்த வரைக்கும் நண்பனாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியான பீப்புளை தான் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுட்டு இருப்பாங்க. பார்க்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க, ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸும் சொல்ல மாட்டாங்க, கூட வேலை செய்கிறவங்க கொலீக்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நான் சொல்கிறது இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனிக்குள்ள அசோசியேட்டாக ஜாயின் பண்ணுவாங்க, அப்புறம் சீனியர் அசோசியேட்டாக மாறுவாங்க, அப்புறம் டிஎலாக மாறுவாங்க, மேனேஜர் சிஇஓ இந்த லெவல் போயிட்டே இருக்கும்போது அவங்க அசோசியேட்டாக இருந்தப்போ இருந்த அதே ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டை வந்து அடுத்தடுத்த லெவலையும் வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டடாக கொஞ்சம் டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால சிக்மா பீப்புள், ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், இந்த லேடரை ஈஸியாக ஏறி கடந்து போயிட்டே இருப்பாங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சூப்பராக பண்ணுறதுனால. மூணாவது விஷயம் எப்படி அவங்களோட மூவ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஹங்கர் ஃபார் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே யார் பசியோட இருக்காங்களோ அவங்கள யாருமே தடுக்க முடியாது, தே கேன் ரூல் த ஜங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப பசியோடவே இருந்துட்டு இருப்பாங்க டெக்னிக்கலாக எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்காக. நம்ம இன்னைக்கு அப்டேட் ஆகணும்னா நம்மளை அவுடேட் பண்ணிடுவாங்கன்னு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தினால என்ன கிடைக்கும், என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் சிக்மா பீப்புளுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், டெய்லி பேசிஸில் லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸில் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், அரைச்சமாகவே அரைச்சிட்டு செஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுற இந்த தாட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு புக்கில் ஒரு கண்டென்ட் நான் படித்த ரொம்ப சூப்பராக இருந்தது. அது என்ன கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து ஒரு கதவு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, அந்த கதவு வந்து ஏடோடமாக லாக் ஆகிடுச்சு, அந்த கதவு திறக்க முடியல ஒரு அந்த வீட்டோட ஓனர்னால. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கார்பெண்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த கார்பெண்டர் வந்து அந்த கதவு வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா, ஒரு சின்ன ஸ்க்ரூ தான் சார், அதை போட்டு முடிக்கிட்டால் கதவு ஈஸியாக தருதுலான்னு சொல்லிட்டு அந்த சின்ன ஸ்க்ரூவை போட்டு முடிக்கிட்டு கதவு ஓப்பன் பண்ணிடுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு பில்லு பார்த்தீங்கன்னா 500 ரூபான்னு போட்டுறாரு. என்னப்பா அந்த ஸ்க்ரூ வந்து போட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்ட, அந்த ஸ்க்ரூவோட விலை ஒரு 5 ரூபா தான் இருக்கும், நீ இந்த வீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் இந்த வேலையை செஞ்சுருப்ப, இதுக்கு போய் 500 ரூபா கேட்குறிய, ஒரு 100 ரூபா வாங்கிக்கலாம் இல்லை ஒரு 200 ரூபா வாங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, கரெக்டு தான் சார், ஸ்க்ரூவோட விலை 5 ரூபா தான், நான் 10 நிமிஷம் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் இந்த ஸ்க்ரூ போட்டால் தான் இந்த கதவு திறக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சார் இந்த காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்த்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரான். அப்போது ஒரு இஷ்யூ நீங்கள் கண்டுபிடிச்சி வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இங்கே பணம் கிடையாது, யாருமே உங்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க.
அந்த இஷ்யூ எதனால நடக்குது, அங்க என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிற அந்த எக்ஸ்பர்டைஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க சர்வே பண்ண முடியும். இதைத்தான் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தினாலதான் வந்து ஹங்கர் ஃபார் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த விஷயத்த சிக்மா பீப்புள் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம், பசியோடவே இருந்துட்டு இருப்பாங்க. நான் என்ன கத்துக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரியான விஷயம்லாம் ஆர்கனைசேஷன்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த மூவ் அவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்க ஷைன் ஆவாங்க ஆர்கனைசேஷன்ல. நாலாவது விஷயம் அவங்களோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப் டைரக்ஷன். டைரக்ஷனே தெரியாம இங்க நம்ம லைஃப் போயிட்டு இருக்கும் நிறைய பேருக்கு. சில பேருக்கு டைரக்ஷனா என்னன்னே தெரியாது, நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான், காலையில எழுந்தமா குளிச்சமா சாப்பிட்டோமான்னு சொல்லிட்டு இந்த ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. ஆனா சிக்மா பீப்பிளை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, அகைன் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கோ, அந்த ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கும் போது அந்த இடத்துல அவங்களோட டைரக்ஷன் என்ன, அவங்களோட வியூ என்ன, அடுத்த வருஷம் நான் எங்க இருக்கணும், ஆறு மாசத்துல நான் எங்க இருக்கணும், அஞ்சு வருஷத்துல எங்க இருக்கணும்னு சொல்லப்படுற அந்த ப்ளூ பிரிண்டை கிளியரா அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்க மூவ்ஸ்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காவும் ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் இருந்துட்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம், ஆர்கனைசேஷன் வரும்போது ஒரு ஆல்பா மேல் கிட்டையும் ஆல்பா ஃபீமேல் கிட்டையுமே கூட காம்பீட் பண்ண வேண்டியதா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ஆல்பா பீப்புள்ஸ் எப்பவுமே வந்து அவங்களோட டைரக்ஷன் வேற மாதிரி இருந்துட்டு இருக்கும், ரூல் பண்ற டைரக்ஷனா இருந்துட்டு இருக்கும், டாமினேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க நார்மல் பீப்புள் கிட்ட நீங்க ஆர்கனைசேஷன்ல போய் உட்காந்து பேசுறதுக்கும் ஆல்பா கைண்ட்ல இருக்கிற பீப்புள் கிட்ட ஆர்கனைசேஷன்ல பேசுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், ஆப்வியஸா தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அதை எக்ஸாஜரேஷனா காட்டும் போது அந்த இடத்துல பேஷன்ஸாவும் சில இடத்துல நீங்க மெயின்டைன் பண்ண தெரியணும். இந்த விஷயத்த சிக்மா கைண்ட்ல இருக்கிற பீப்புள் பண்ணிட்டே இருப்பாங்க. பொறுமைக்கு தான் இங்க சக்தி அதிகம், அதாவது வயலன்ஸை விட நான் வயலன்ஸுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த காமிச்சு அந்த பேஷன்ஸா ஒர்க் பண்றதுனால செல்ஃப் டைரக்ஷன் இவங்ககிட்ட அது அழகா இருந்துட்டு இருக்கும். நம்ம இப்படிதான் போறோம், யார் கத்துறாங்களோ கத்திட்டு போட்டோம், கத்திட்டு அவங்கள அடங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூட்ல லேடர்ல ஏறி போயிட்டே இருப்பாங்க. இங்க பேக் ஸ்டாப் பண்ணி தான் நம்ம லேடர்ல ஏறி போகணும்னு அவசியம் கிடையாது, யாரையோ ஒருத்தர் போய் போட்டு கொடுத்துதான் இங்க லேடர்ல ஏறி போகணும் அவசியம் கிடையாது, காசிப் சொல்லிதான் லேடர்ல ஏறி போகணும் அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால நிறைய பேர் இவங்க கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாங்க. தவிர்த்து இவங்க யார்கிட்டயுமே இப்போ ஹெல்ப் கேட்க மாட்டாங்க. இவங்கள பற்றின பாலிடிக்ஸுமே வெளியே வராதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஷெடியூல் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட ஒர்க் இதுவாக இருக்குன்னா அந்த ஒர்க்கை வந்து யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு முடிக்கிறதுனால இவங்கள பற்றி யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து கருப்பு ஆடுகள் வந்து ஆடை தான் வேட்டையாடும், சிங்கத்தை வேட்டையாட முடியாதுன்ற மாதிரி சிக்மா கைண்ட்ல இருக்க பீப்புள் வந்து தவறுகளே செய்ய மாட்டாங்க கிடையாது, தவறுகள் செஞ்சாலுமே அவங்கள அவங்களே காப்பாத்திக்கவும் அவங்களுக்கு தெரியும். இந்த ஒரு கேட்டகரி ஒரு ஆர்கனைசேஷன் ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ற ஒரு விஷயத்த வந்து சிக்மா பீப்புளுக்கு கொடுத்துரும். ஒரு சிக்மா மேல இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒன் மேன் ஆர்மியா இருந்துட்டு இருப்பாங்க, இல்ல ஒன் உமன் ஆர்மியா இருந்துட்டு இருப்பாங்க. சிக்மா பீப்புள் நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு ஆர்கனைசேஷன் வந்து சிங்கிள் ஹேண்டடா நம்ம என்ன விஷயம்லாம் செய்ய முடியும், இன்னொருத்தர சார்ந்து இல்லாம நம்ம இந்த விஷயத்துல எப்படி வந்து ஓவர் கம் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை எப்படி வந்து சாதிக்க முடியும்னு சொல்லப்படுற தாட் இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க கத்துக்கிற விஷயமா இருந்தாலுமே ஈஸியாக ஃபாஸ்ட் லேர்னர்ஸாக இருந்துட்டு இருக்கிறதுனால அவங்க யாருமே டெபெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு டீம் ஒர்க்காக இருக்கலாம், அதாவது கூட்டத்தில் ஒருத்தங்களாக ஒர்க் பண்ணி அந்த கூட்டத்தில் தங்களை தனியாக காமிச்சிக்கிற டேலண்ட்டும் அவங்கக்கிட்ட இருக்கும், தனியாக ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணி காட்டக்கூடிய டேலண்ட்டும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கிற பீப்புள், ஒரு டாப்பில் இருக்கிற மேனேஜர்ஸாக இருக்கலாம், சிஇஓவாக இருக்கலாம், அவங்க கூட இவங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க, இவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில எம்ப்ளாயிஸ்லாம் இருந்துட்டு இருப்பாங்க ஆஃபீஸில், அந்த எம்ப்ளாயி போனால் தான் ஆஃபீஸ்க்கே பெரிய லாஸாக இருக்கும், எம்ப்ளாயி வந்து ஒரு முக்கியமான அசட்டாக இருந்துட்டு இருப்பாங்க, அவங்களெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஆசை ஆர்கனைசேஷனுக்கே இருந்துட்டு இருக்கும். அந்த தகுதியை இந்த பீப்புள் வளர்த்துப்பாங்க, இந்த தகுதியை வளர்த்துக்கிறதுனால செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு அதிகமாக ஆர்கனைசேஷனில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த அகெயின் ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஹேண்டடாக இவங்க கிட்ட கொடுத்து அது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த தகுதியை இவங்க வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆர்கனைசேஷன் இவங்களை வந்து ஒரு பெரிய அசட்டாக பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு விஷயத்தினாலே வந்து சுற்றி இருக்கிற பீப்புள் பாலிடிக்ஸ் இல்லை வேற சில விஷயங்கள் கூட எதுவுமே இவங்களை பண்ண முடியாது. இவங்களுடைய மூவ் வந்து இண்டிபெண்டாக இருக்கும் ஆர்கனைசேஷனுக்குள்ளே, எல்லார்கிட்டையுமே போய் பேசுவாங்க, எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்ப ஜோயிலாக இருந்துட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் இன்ட்ரோவர்ட்டடாகவும் எங்கே மூவ் பண்ணுறோமோ அங்கே ப்ராப்பராக மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எண்டாவது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ம சிக்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேட்டகரி பார்த்துட்டு இருக்கோம், ஆல்ஃபான்னு சொல்லப்படுற கேட்டகரி பார்த்துட்டு இருக்கோம், ஸ்டாய்சிசம் அப்படின்னு சொல்லப்படுற கேட்டகரி பார்த்துட்டு இருக்கோம், எல்லாமே நம்ம எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் சிக்மா மேல்பா, நீ சிக்மா மேல்பா, நீ ஆல்ஃபா மேல்பா, நீ ஸ்டாய்ஸ்பா அப்படின்னு சொல்லப்படுற இந்த செக்ரிகேஷனுக்காக மட்டும் பார்க்கல, நம்ம இதை வந்து ஒரு கைடாக பார்க்கணும், நம்ம வந்து இதை ஒரு கைடாக பார்க்கணும். சிக்மா அப்படின்னு சொல்லப்படுற குவாலிட்டி, ஒரு சிக்மா மேலாக இருக்கலாம், சிக்மா ஃபீமேலாக இருக்கலாம், இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்ம ஒரு கைடாக வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்களே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டைரக்ஷனே இல்லாமல் இருக்குது, நான் எப்படி இதை வந்து நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு தெரியல, எதில் தப்பு பண்ணுறேன்னு தெரியல, எப்படி நான் டெவலப் ஆகுது, எப்படி நான் ப்ரொமோஷன் வாங்குறது அப்படின்னு சொல்லப்படுற
அந்த விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்றதுக்கான கைடு தான் சிக்மாவை தவிர்த்து, இதை வச்சு நான் சிக்மாமே நீ சிக்மாமே சொல்லப்படுற சண்டைகள் இங்கே இருக்கவே கூடாது. எல்லாத்தையுமே தாண்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வரும்போது இன்னும் காஷியஸாக இன்னும் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும்ன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் இங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும். எல்லாருக்குமே திறமைகள் இருந்துட்டு இருக்கும் ஆர்கனைசேஷனுக்குள்ள. திறமை இல்லாத மனிதர்களே இங்க கிடையாது. ஆனா திறமையை தாண்டின ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களுடைய மேனேஜர்கிட்ட நீங்க எப்படி பேசணும், உங்களுடைய சபார்டினேட் உங்களுக்கு கீழே இருக்கிற பீப்புள்கிட்ட எப்படி பேசணும், உங்களுடைய கொலீக்ஸ் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லப்படுற இந்த பிரிவினை உங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஆர்கனைசேஷனை சர்வே பண்ண ரொம்ப கஷ்டமா வந்துட்டு இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எடுத்துக்கிட்டாலே, செவத்துக்கும் காதுகள் அங்கே அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸ் பாலிடிக்ஸா இருக்கலாம், காசிப்ஸா இருக்கலாம், ரெஸ்ட் ரூம் ஸ்பீச்சஸா இருக்கலாம், ரெஸ்ட் ரூம் கூட விஷயம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களும் அதிகமா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறதுனாலதான் சிக்மா மேலா இருக்கலாம், சிக்மா ஃபீமேலா இருக்கலாம், வாய் ஐ மீன் அவங்களோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு இயர்ஸை ஓப்பன்டா வச்சுட்டு இருப்பாங்க. குறைவா பேசுவாங்க, அதிகமா கவனிச்சுட்டு இருப்பாங்க. கடவுள் நம்மளுக்கு அதுக்காக தான்ப்பா ஒரு வாயையும் ரெண்டு காதுகளையும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கம்மியாக பேசணும், அதிகமாக கவனிக்கணும், அப்போதான் ஆர்கனைசேஷன்களை சர்வே பண்ண முடியும்னு சொல்லப்படுற இந்த குவாலிட்டி இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு ஹை வேல்யூ மென்னா ஹை வேல்யூ உமனாக மட்டும் பார்க்காம ஒரு சர்வை வேவஸாகவும் இருந்துட்டு இருப்பாங்க ஆர்கனைசேஷனில். இந்த விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருந்து ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.